தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படம்ன்றது ஓவியா மாதிரி இருக்கணும். எல்லாரும் அதை பத்தி பேசணும், எல்லாரும் அதை பார்க்கணும், எல்லாரும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் அதை காப்பாற்றணும், அந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் ஒரு நல்ல படம். ஸோ அப்படி வந்து தமிழக மக்கள் ஓவியாவை மட்டும் இல்லை மியூசியம் இருக்கு இந்த நேரத்தில் காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் நிறைய உங்கள்கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுக்க வேண்டியிருக்கு ஆத்மிகா. உள்ள இருக்கும் போதே அஞ்சு படம் கம்மிட் ஆகும் பார்த்துக்கோங்க. சரி ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சக்சஸ் மீட்லாம் நிறைய பார்த்துதான் இருக்கும், அது எதுக்குன்னா கலாய்க்கிறதுக்கு. இன்னைக்கு அதுல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கிற ஒருத்தனுக்கு பிரஸ் மீட்ல பேசுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி சக்சஸ் மீட்லயும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அத்தனை கிரெடிட்ஸும் எங்களுடைய டைரக்டர் ஆதியன் அவர்களுக்கும் அண்ட் சுந்தர் சி சார் அவர்களுக்கும் மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. அவர் பேசுறப்ப சொன்ன மாதிரி எங்க மேல நாங்க வைக்காத நம்பிக்கையெல்லாம் அவர் வச்சிருந்தார் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அதுக்கு இந்த இடத்துல அந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் வந்து இந்த மாதிரி சக்சஸ் மீட் முடிகிறப்ப ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் அல்பம் செயின் போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு பட்ட செயின்னா ரொம்ப பிடிக்கும், அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ப்ரொடியூசர் சருக்கு. ஓகே, அப்படி ஏதாவதுன்னா அது தனியாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் போடுவோம், இன்ஸ்டாகிராம்லாம் போடுவோம், நாளைக்கு நியூஸ் ஆக்குவோம், கவலைப்படலாம். சரி ஓகே. ஸோ சக்சஸ்ல என்ன பேசுறது தெரியல, பட் எல்லாருக்கும் நன்றிகள். பார்த்து ரசிச்சவங்க அண்ட் பத்திரிகைகள்ல பாராட்டினவங்க, ஆன்லைன்ல விட்டு கொடுக்காம பாராட்டின அத்தனை பேருக்கும், அண்ட் கண்டிப்பா யாருமே வந்து பயாஸ்டா ஆன்லைன் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால ரிவ்யூ பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து ரிவ்யூஸ்ல ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலா படம் வர்றதுக்கு முன்னாடி ஆதிக்கோ ரிவ்யூவை பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம் ப்ரோ, மக்களுக்கு அது போய் சேருதான்னு பார்ப்போம் அப்படின்னா. பட் அதை தாண்டி ரிவ்யூக்களிலும் மக்கள் எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸும், அதுவும் சிலர்லாம் சிலர் வாயில இருந்தாலும் அந்த வசிஷ்டர் பிரம்மரிஷி பட்டோங்கிற மாதிரிலாம் வந்து பாராட்டுகள் இந்த மியூசியம் இருக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லோருக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். நான் பர்சனலா என்னுடைய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னை வந்து இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கேன்னா இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்மைல் சேட்டை டீம், அவங்க போட்ட பிக்சர் தான் இந்த விக்னேஷ்காந்த் அப்படின்ற இந்த ஒரு உருவமே. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் எங்க இருந்தாலும் எங்களுடைய வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி என்னோட கூட இருந்த அவன் சிவசுப்ரமணியம், அவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் பேசினாலும் அப்படியே அறுதுருவோமா, அது ஒரு மேட்டர் ஆயிரும். இப்ப வந்து நீங்க இது இது டைட்டிலா போடலாம், ஓவியா வரிசையில் ஆத்மிகாவா, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. மியூசியம் இருக்கு அஷ்டி, நிறைய பேருக்கு நான் என்ன ரோல் பண்ணிருப்பேன் அப்படின்னு தெரியாது. சஞ்சய்னு சொல்லிட்டு ஒரு பையன் காடி போட்டு முடிய படிவாயிட்டு இருப்பாரு, நான் தான். ஸோ ஒரு நாலு நாள் முன்னாடி இந்த மாதிரி மேடையில பேசணும் அப்படின்னா இந்த கான்ஃபிடண்டா பேசியிருக்கணும் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ கான்ஃபிடண்டா இங்க பேசுறேன்னா அது காரணம் மியூசியம் இருக்கு படம். எப்படி ஓகே சரி ஓகே. அண்ட் எனக்கு பர்சனலா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி ஃப்ரெண்டு படத்துல நடிச்சிருக்கான் கண்டிப்பா அவங்களோட படத்துக்கு போனா இன்டர்வல் லைட்டு போடுவாங்க, ஃப்ரெண்டு எல்லாரும் பயங்கரமா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க படத்துக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஐடியன் ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு பக்கத்துல உட்காந்த ஒரு கேரக்டர் உட்காந்தாரு, அவர் வந்து அந்த இன்டர்வல் சீன் அப்பெல்லாம் என்ன நான் வர சீனா பயங்கரமா சிரிக்கிறாரு கைத்தறி சிரிக்கிறார் நினைச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே, லைட்டு போட போறாங்க அந்த கேரக்டர் நம்மளை பார்க்க போகுது, பார்த்தோன்னு அப்படியே அவரு முனிச்சு போட போறாரு நம்ம டாக்டர் கேட்க போறாரு அப்படின்னு உட்காந்துருக்கேன். லைட்டு போடுறாங்க, போட்டோன்னு அந்த கேரக்டர் என்ன பாக்குறாரு, நானும் அவரை பாக்குறேன், அதை பார்த்துட்டு கால் நிறுத்துங்க வெளில போகணும் அப்படிங்கிறது. நான் பார்த்துட்டு பிரதர், நானா பிரதர், கொஞ்சம் கால் நிறுத்துங்க பிரதர் அப்படிங்கிறது. நான் உடனே சரி ஓகே பிரதர் அப்படின்னு போயிட்டாரு. ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என்னன்னா நம்ம அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட கேரக்டர் எனக்கு ஜஸ்டிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்பவே அந்த கேரக்டர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஆதியனா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு, அந்த சுந்தர்சேனா உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாத்துக்கும் மேல என்னோட குருநாதர், மீடியானா எனக்கு என்ன தெரியாதப்ப மீடியாவை பத்தி எனக்கு அறிமுகப்படுத்திய ஸ்மைல் சரி ஆஜி விக்னேஷனா, என்னோட வெற்றிக்கு முழுமுதல் காரணம் அவர் தான். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வீட்லேயே அதான் முதலே கூப்பிட்டு, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் கண்டிப்பா உங்க முடியாது, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.